ஒவ்வொரு நெல்லிலும் ஒவ்வொரு ரகம். இதில் ஒரு விளைச்சலில் எவ்வளோ நெல் இருக்குதுன்னு எண்ணி பார்த்தனா அவ்வளோ மூட்டை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னடானா ஒரு கதிரில் எவ்வளோ நெல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மூணு ஆறு ஒம்பது எட்டு நெல் இருக்குது, ஒரு பதறு நெல் இருக்குது, தெரிதுங்களா? எட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருபது நெல்லாச்சு. இருபது இருபத்தொன்று இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று இது வரையும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தொன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு நாற்பத்தொம்போது பத்தொம்போது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது எழுபது எழுபத்தி மூணு நெல் இருக்குது. இது வரையும் கையில் மடிச்சிருக்க வரையும் எழுபத்தி மூணு நெல் இருக்குது. எழுபத்தி மூணு வெயிட்டன்சி எழுபத்தி மூணு மூணு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது எண்பது எண்பது எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு நூற்றி மூணு வெறும் நூற்றி மூணு மூணு ரெண்டு நாலு ஆறு ஏழு நூற்றி பத்து நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது நூற்றி இருபத்தொம்போது நூற்றி இருபத்தொம்போது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு நெல் இருக்குது ஒரு கதிரில். அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு கண்டிப்பாக நாற்பத்தி ரெண்டு மூட்டை ஆகும்ன்ற ஒரு கணிப்பு இருக்குது. பாருங்கள் நம்ம விளைச்சலில் தான் இது, அருமையான விளைச்சல் பாருங்கள்.